வாசி யோகம்னா என்ன, அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூச்சு பயிற்சிகள்லையும் வாசி யோகம்தான் என்னுடைய அறிவுக்கு இருக்கிறதுலையே த பெஸ்ட். வாசி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான மூச்சு பயிற்சிங்க. அந்த பயிற்சி பண்ணனா பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா பிராணன், அது நிறையா இழுக்கலாம் உடம்புக்குள்ள. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உச்சி துடிக்குது பார்த்துருக்கீங்களா, அது ஏன்னு தெரியுமா? அதாவது பிறந்த குழந்தை இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அப்போது பிறந்த உடனே எல்லா செல்லும் உயிரோடு இருக்கணுமா? அப்போ அதுக்கு சக்தி வேணுமா? பிராணன். அது என்ன ஆகுது, உச்சந்தலை வழியாக உரியுதுங்க பிராணனை. அதனால தான் உச்சி துடிச்சிட்ருக்கு, சரிங்களா? துடிச்சு துடிச்சு இழுத்து இழுத்து உடம்புக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் மெதுவாக அந்த குழந்தை குளிப்பாட்டி பால் கொடுத்து சாப்பிட்டு ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு மூச்சு காற்று இழுத்து, யோசிச்சு பாருங்கள், குளுக்கோஸ் தயார் பண்ணி எத்தனை வேலை இருக்குது. அது உடனே அன்னைக்கே அந்த செகண்டில் பண்ண முடியுமா? இப்படி நாம் பிறந்தவுடன் உச்சந்தலை வழியாக சுவாச்சிட்ருக்குறேங்க, அதுதாங்க சக்தி, உயிரை காப்பாற்றுற சக்தி. அது என்ன தெரியுமா, நம்ம சாப்பிட்டு 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 தண்ணி குடித்து மூச்சு காற்று இழுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருதா, அடைத்த அந்த இடத்தை மீண்டும் ஓப்பன் பண்ணி மூச்சு காற்றை இழுக்கிறதுக்கு பேர் தாங்க வாசியோகம். உலக மகாவித்தை, அதாவது வாசியோகம் தெரிஞ்சிருந்தால் சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், வெறும் மூச்சுக்காற்றின் மூலமாக உயிரோடு வாழ முடியும். சாப்பாட்டில் தண்ணியில் என்ன இருக்குதோ அது மூச்சு காற்றுல இருக்கு, காற்றை மட்டும் ஒழுங்காக சுவாச்சிட்டு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிற அளவுக்கு மூச்சு பயிற்சி, மிக பிரமாதமான மூச்சு பயிற்சி வாசியோகம், சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, முதல்ல இந்த வாசியோகத்தை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க, முதல்ல எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க. வாசியோகத்தை கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர்னு ஒருத்தர், கேரளாவில் வடகரையில் ஆசிரமம் இருக்குது. இங்கே பாருங்கள், அவர் ஒரு சாதாரண மனுஷங்க. அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு சாதாரண மனுஷன், அவருடைய மனைவி அவருடைய மடியில் படுத்து இறந்துட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா, ஒரு யோசனை, இதுவரைக்கும் இந்த உடம்புல எண்ணெய் இருந்துச்சு, இப்போ எண்ணெய் இல்லை, இப்போ பிணம்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் முன்னால் மனைவின்னு சொன்னாங்க, அப்போ என்னமோ இருந்துச்சு என்னமோ இல்லை, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைங்க. மனைவி இறந்தவொடனே வாழ்க்கையை வெறுத்து போய் ஊரெலாம் சுற்றினார், எல்லா ஊருக்கும் போய் எல்லா ஆசிரமம் குருநாதர் எல்லாம் பார்த்து இந்த உயிர்னா என்ன சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார். ஏன்னா யாருக்குமே தெரியலையா, அவங்களும் சொல்லிக் கொடுக்கல. இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு கிடைக்காம வாழ்க்கை வெறுத்து போய் பைத்தியம் பிடிச்சி என்ன பண்ணிட்டார், ஒரு மரத்தில் போய் தூக்கு மாட்டி தொங்கிட்டார். ஒன்று, தூக்கு மாட்டி தொங்கினா உயிர் போயிடும், இல்லை யாராவது காப்பாற்றிடுவாங்க. இவருக்கு உயிர் போய் காப்பாற்றிட்டாங்க. எப்படின்னா, இவர் உயிர் இவர் விட்டு பிரியுது இல்லையா, அந்த பிரியும் போது யாரோ காலை பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. அப்போது பிரிஞ்ச உடனே சேர்ந்துருச்சாமா, இதை பார்த்துட்டார். அவர் பார்த்த உடனே எங்கள் எங்கிட்டருந்து என்னமோ ஒன்று வெளியே போச்சு, என்னமோ உள்ளே வந்துச்சு, அதுவும் தெரியல என்னமோ போச்சு வந்துச்சு. அப்போ என்னமோ உலகத்தில் அதிசயம் இருக்குன்னு சொல்லி அவர் ஊரெல்லாம் சுற்றினாருங்க. அந்த காலத்தில் வாசியோகத்தை 12 வருடம் ஒரு குருநாதர்கிட்ட போய் பணிவிட செஞ்சால் 12 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு வராமா. இப்படி வாசியோகம் இருந்திருக்கு. நீங்கள் இந்த சித்தர்கள் பாடலாம், சித்தர்கள் புக்கெல்லாம் படித்து பாருங்கள், வாழ்க்கை வரலாறுலாம், 64 சித்தர்களின் வாழ்க்கை வரலாறு, இந்த புக்கெல்லாம் படித்து பாருங்கள். எல்லா சித்தர்களும் வாசி யோக வித்தையை கற்றுக்கொண்டு உடம்பை காயகல்பமாக வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும், இதுதான் அந்த வாசியோகம். அப்போது இந்த சிவானந்த பரமஹம்சர் என்ன பண்ணார், அப்போ அவருக்கு பேர் சிவானந்த பரமஹம்சர் கிடையாது, வேறனமா பேர், அவர் ஊரெலாம் சுற்றி ஒரு ஆசிரமம் போயிருக்கார். அங்கே போய் ரொம்ப வருஷமாக பணிவடியெல்லாம் செஞ்சப்போ அந்த குருநாதர் கடைசியாக இவருக்கு வாசியோகம் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுக்குறதுக்கு 1 மணி நேரமாமா சொல்லி கொடுத்துட்டாரு. இவர் பயிற்சி பண்ணோடனே குபு குபுன்னு பிராணசக்தி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆரோக்கியம் ஆகிட்டார், ரொம்ப அமைதியாகிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், 1 மணி நேரம் பயிற்சியை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் இத்தனை வருஷமாக நீ வேலை வாங்கினியா அப்படின்னு கோபம் வந்து
அந்த பயிற்சியை அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு இருக்கு. ஒவ்வொரு திண்ணையில் போய் உட்காந்து ஆலமரத்தில் கீழே போய் உட்காந்து ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு வாசியோக கற்றுக்குங்க கற்றுக்கன்னு பிரச்சாரம் பண்ணி ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு மகான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சிவானந்த காலனி சிவானந்தபுரம் ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த ஊரில் கதை கேட்டு பாருங்கள். இவர் வந்து ஒரு நாள் உட்காந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார். இவர் தான் ரிஷிகேஷ் இருக்கு இல்லையா, ரிஷிகேஷ் ஹரித்துவார் அங்கே நிறைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பாருங்கள். நிறைய சாமியார் இருப்பாங்க, நிறைய குருநாதர் இருப்பாங்க ஆசிரமத்தில். எல்லா குருநாதருக்கு பின்னாலேயும் ஒரு குட்டி ஃபோட்டோ இருக்கும், சொல்லுவாங்க இவர் தாங்க அவருக்கு குருன்னு. அவர் தான் சிவானந்த பரமஹம்சர். சிவானந்த பரமஹம்சர்கிட்ட வாசியோகம் கற்றுக்காத யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இப்போது ஒரு ஆசிரமெல்லாம் வைக்கல. எல்லாருமே இப்போ இருக்கிற பெரிய பெரிய சாமியார்களும் அந்த வாசியோகத்தை கற்றுக்கிட்டவங்க தான். சில பேர் ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க, நானே தனியாக உட்காந்து கற்றுக்கிட்டேன்னு பொய் சொல்லுவாங்க. எல்லாங்க போய் கற்றுக்கிட்டு தான். விபாசனாவும் வாசியோகம் தெரியாத எந்த ஞானியும் கிடையாதுங்க. ஓசோ இந்த விபாசனா பற்றி அவ்வளோ பேசியிருப்பார். விபாசனா போகாத யாருமே தியானம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்கிறாரு. விபாசனாவை தவிர வேறு எதுவுமே தியானமே இல்லைங்கிறாருங்க. அதே மாதிரி வாசியோகத்தை தவிர வேறு எதுவும் மூச்சு பயிற்சியே இல்லைங்க. நீங்கள் வாசியோகம் பண்ணி பாருங்கள், எல்லா மூச்சு பயிற்சி அடிபட்டுரும். அதுக்காக மற்ற மூச்சு பயிற்சி தப்பு சொல்லலை, அதெல்லாம் எல்கேஜி, இது பிஹெச்டி. அப்படி சிவானந்த பரமஹம்சர் ஒவ்வொரு ஊருக்கும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காருங்க. அவருடைய மெயின் ஆசிரமம் வடகரையில் இருக்குது, கேரளாவில் கோயம்புத்தூரில், சேலம் பக்கத்தில் அம்மாப்பேட்டையில், சிங்கப்பூரில், மலேசியாவில், எல்லா நாட்டிலையும் இருக்குங்க. பட் சரியான ஆள் கிடையாது. அது என்னென்னா, இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு இயக்கம்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, இது அப்படி இல்லை. அங்கங்கே ராஜா, நான் நினச்சேன்னா இதை வந்து சிவானந்த பரமஹம்சர் ஆசிரமம்னு பேரை மாற்றி வைப்பேன், வாசியோகம்னு சொல்லுவேன். யாரும் கேள்வி கேட்கல, ஆளெலாம் கிடையாது. வாசியோகங்கிற பேரில் பல பேர் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, இங்கேயும் மாட்டிக்காதீங்க. அது என்ன ரூல் சொன்னால், இங்கே பாருங்கள், வாசியோகம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். வாசியோகத்துக்கு விசிட்டிங் கார்டு நோட்டீஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் ஆசிரமம் இருக்கும், பேசாமல் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போனால் சொல்லியும் தரமாட்டாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமையில் உலகத்தில் உள்ள எல்லா வாசியோக சென்டர்லையும் ஒரு விழா நடக்கும், மந்த்லி ஒன்ஸ். அதில் யார் வேணாலும் போகலாம், பொதுமக்கள், தீட்சை வாங்காதவங்க வாங்கினவங்க எல்லாருமே போகலாம். அங்கே போனீங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மைக்கு பிடிச்சி வாசியோகன்னா அப்படி வாசியோகன்னா இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லி தரவே மாட்டாங்க. ஒரு நாள் போனீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம், சாப்பிட்டு கிளம்பி வந்துடணும். நீங்கள் போய் எனக்கு வாசியோகம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, போயிட்டு அடுத்த மாதம் வாங்கம்மாங்க. அடுத்த மாதம் போனீங்கன்னா பேச்சு மாறவே மாட்டாங்க, போயிட்டு அடுத்த மாதம் வாங்கம்மாங்க, சொல்லி தரவே மாட்டாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கெஞ்சி கூத்தாடனா அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க, 1.5 வருஷமாக வாரம் போவங்க, கெஞ்சுவங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்குறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. இங்கே பாருங்க, அப்புறம்தான் புரிஞ்சுது ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போது நான் சொல்லித்தரக்கு 1/2 ஹவர் தான் அங்காங்கோ, ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு அதை கற்றுக்கிட்டா, 1 வருஷம் அலைஞ்சு கற்றுக்கிட்டோமேன்னு சொல்லி பயிற்சி பண்ணுவோமா இல்லையா, அதுக்காக அலைய விட்றாங்க. அருமையான பயிற்சிங்க. அந்த பயிற்சி கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனா உச்சந்தலைவலியாக உள்ள பிராணன் இறங்குதுங்க. சாப்பாடே தேவையில்லை, தண்ணியே தேவையில்லை. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பயிற்சி தெரிஞ்சனால தான் என்னால் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டு, யோசிச்சு பாருங்கள், 5 நாளும் தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறேன். அந்த கேப் 1/2 மணி நேரம் அதுலேயும் யாராவது வந்து பேசுகிறீங்க, இல்லை செல்ஃபோனில் 10-15 கால் மிஸ்டு கால் வந்திருக்கு, யோசிச்சு பாருங்கள். என்னால் எப்படி முடியுதுன்னா, நான் நினச்சேன்னா 5 நிமிஷத்தில் வாசியோகம் பண்ணேன்னா எனக்கு பிராணன் இறக்கிக்க முடியும். வாசியோகங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ சொல்லித்தரேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க, டைரெக்டாக சொல்லித்தர மாட்டேன், இன்டெரக்டாக. நைட்டு தூங்குறோம் இல்லையா,
முழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு மூச்சுக்காத்து ஓடும், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் படுத்திருக்காரு, சரிங்களா? அவர் தூங்கிட்டாரா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்று பண்ணுங்க, நைட்டு யாராவது தூங்குறக்கு படுக்கும் பொழுது ஃபேனல்ல ஆஃப் பண்ணிவிட்டு காதை பக்கத்தில் வச்சு பேசாமல் உட்காந்துக்குங்க. அவர் படுத்திருப்பார். தூங்குறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் வித்தியாசமான ஒரு மூச்சு காத்து வரும், பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இதாங்க, இதுதான் வாசியோகத்துடைய சூட்சம். அப்போது உலகத்தில் உள்ள எல்லாரும் வாசியோகம் பண்ணாதான் முழிப்பு நிலையிலிருந்து தூக்க நிலைக்கு போக முடியும். நாமெல்லாம் நமக்கே தெரியாமல் வாசியோகம் டெய்லி அஞ்சு நிமிஷம் பண்ணுறோம். அதை முழித்து நாமளாக உட்கார்ந்து பண்ணுறதுக்கு பேர் தாங்க வாசியோகம். அருமையாக இருக்கும் அந்த பயிற்சி செஞ்சால் எப்படி தெரியுமா இருக்கும்? பிராணன் அப்படியே இறங்குங்க உள்ள. எவ்வளவு எனர்ஜி பிராணன் வேணுமோ ஒரு 15 நிமிஷம் பண்ணால் போதும், அப்படி இறங்க உள்ள. ஸோ வாசியோகம் மிக அற்புதமான ஒரு பயிற்சி. அதில் மொத்தம் 18 படி இருக்குது. நான் இதுவரைக்கும் 2 படி தாங்க போயிருக்கிறேன். நான் ஏன் தெரியுமா வாசியோகம் சொல்லித்தர மாட்டேங்கிறேன்? ஏன்னா எனக்கு சொல்லித்தரக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா 18 படி கற்றுக்கிட்ட குருநாதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. அவங்க இருக்கும் பொழுது 2 படி போனதுனால சொல்லித்தரக்கூடாதுங்க, நியாயம் கிடையாது. நான் ஏன் தெரியுமா 2 படியை நிறுத்திட்டேன்? என்னால் முடியலைங்க. ஏன் தெரியுமா முடியல? கடந்த 8 வருட காலமாக நான் டெய்லி 8 மணி நேரம் பேசுகிறேன்னா, டெய்லி பயிற்சி பண்ணுறேன், எனர்ஜி சேர்த்துறேன், பேசும்போது செலவாயிருதா? நான் மறுபடியும் பயிற்சி பண்ண அதே இடத்துல இருக்கிறேங்க. நான் ஒரு வேளை அடுத்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் நான் இந்த மீட்டிங் பேசுகிறத நிறுத்தணுங்க. கொஞ்ச நாள் நிறுத்திட்டு நிறையா பயிற்சி பண்ணி ஒருபடி மேலே போனால் தான் போக முடியும். உண்மையிலேங்க, கடந்த 8 வருஷமாக அந்த வாசியோக பயிற்சியில் வர சக்தியை வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நான் பண்ணால் மட்டும்தான் வீக் ஆயிடுவேன், பண்ணனா நார்மலாக இருப்பேன். மேலே போனோன்னா நிறுத்திட்டு பண்ணணும், இந்த ஸ்பீச் கொடுக்குறத நிறுத்திட்டு பண்ணணும். அதனால் புரிஞ்சுக்குங்க, யாருக்கு அக்கறை இருக்கோ வாசியோகம் கற்றுக்குங்க, ஒரு அருமையான பயிற்சி. வாசியோகம் யாராவது கற்றுக்கிறதா இருந்தால் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நிறையா ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஷேவிங் பண்ணவே கூடாது. உத்திராட்சை கொட்டை, மாலை, செயின் இதெல்லாம் எதுவுமே கழுத்தில், காலில், கம்மல் எதுவுமே போடக்கூடாது. ஆண்கள் ஷர்ட் போடவே கூடாது, துண்டு தான் போத்திக்கணும். வெள்ளை கலரை தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும், பேண்ட்டெல்லாம் போடக்கூடாது. பெண்கள் வெள்ளை வெள்ளை தான் ட்ரெஸ் போடணும், கலர் ட்ரெஸ்லாம் போடவே கூடாது. அடுத்தது ஒரு சத்தியம் வாங்கிக்குவாங்க, டீ காஃபி சாப்பிடவே கூடாது. சத்தியம் பாருங்கள், என்ன சத்தியம்னு பாருங்கள். ஏன் டீ காஃபி சாப்பிட்டா வாசியோகம் பண்ண முடியாதுங்க? அப்போது டீ காஃபி என்பது நான் சொல்கிறது கடையில் விற்கிற டீ காஃபி, மூலிகை டீ மூலிகை காஃபி சாப்பிட்டுக்கலாம். கடையில் விற்கிற எந்த டீயும் சாப்பிடாமல் இருந்தால் தான் வாசியோகம் கைகூடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கடலுக்கு டீ காஃபி நமது பிராணனை அழிக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இப்படி ரூல் சொல்லுவாங்க. இந்த சத்தியமெல்லாம் பண்ணாதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அந்த ரூல்ஸ் கட்டுப்படுங்க, பயிற்சியை வாங்குங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்புறம். நீங்கள் ஒரு பயிற்சிக்கு போனோன்னா அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். முதல்ல போங்க, கற்றுக்குங்க. பாருங்கள், நானும் பயிற்சி வாங்கியிருக்கிறேன், தீட்சை வாங்கியிருக்கேன், பயிற்சி பண்ணுறேன், ஷேவிங் பண்ணுறேன், ஷர்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ வாங்குற வரைக்காவது அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது ஆள் மாறிடுவேங்க. காரில் போவேனா? காரை வழி நிறுத்திட்டு உள்ளே சட்டெல்லாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துண்டு போடுவோம், ஏன்னா அடையாளமே தெரியாது. உள்ளே போவேன், அவங்க சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் வாழ்வேங்க. வெளியே வந்து நான் என் வசதிக்கு இருந்துக்குவேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் சில நேரத்தில் வேறு வழி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்கத்தில் இருக்கிற வாசியோக சென்டருக்கு போங்க. அதுக்கு ஒன்று பண்ணுங்க, யாரெல்லாம் வாசியோகம் கற்றுக்கணுமோ முதல் விஷயம் சித்த வேதம்னு ஒரு புக் இருக்கு. நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சித்த வேதம்னு ஒரு புக் இருக்குது, அது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எழுதின புக்கு, மலையாள புக்குடைய தமிழாக்கம். முதல் ரூல்ஸ், அந்த புக்கை முழுசாக படிக்கணும். புரியுதோ இல்லையோ அது சில விஷயங்கள் உடன்பாடு இருக்காது, பரவாயில்ல. என்ன சொல்கிறேன், படிக்கணும் தான் சொல்கிறேன்.
ஒரு தடவை படிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எந்த ஊருன்னு கேட்டு எந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற வாசியோக சென்டருடைய நம்பர் கொடுப்போம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வாசியோக சென்டர்லையும் உங்ககிட்ட காசு வாங்கவே மாட்டாங்க. காசு வாங்கிட்டு சொல்லி கொடுத்தா அவர் வாசியோக சென்டரே கிடையாது. நீங்களா பார்த்து ஒரு தட்சணம் மாதிரி கொடுக்கலாம். ஆரம்பத்தில் போனவொன்னே 5000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாவே ஓடி வந்துருங்க. வாசியோகத்தை யாருமே காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிவானந்த பரமேஸ்வர் சொல்லியிருக்காரு அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ யாருக்கு அக்கறை இருக்கோ வாசி யோகத்தை கற்றுக்குங்க. இது அட்வான்ஸ், எல்லாரும் போக வேண்டாம். ஆன்மீகத்தில், ஆரோக்கியத்தில், பயிற்சிகளில், கிரியாவில் மேல்நோக்கி போகணுங்கிற அக்கறை இருக்கிறவங்க எப்பாவது ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சித்த வேதம் புக்கு வாங்கி முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஊர் பேர் சொல்லி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரோட பேர் சொல்லி அதில் இருக்கிற சரியான ஆளுகள் நம்பர் கொடுப்போம். ஏன் தெரியுமா ஆஃபீஸ் ஃபோன் பண்ண சொல்கிறேன்? சரியான ஆளுகளே மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சிலர் நம்பி கொடுப்போம், அவர் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுவார், அப்புறம் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இருக்கிற சரியான ஆள் கொடுப்போம். அந்த நம்பர் கொடுக்குறோம், அவங்ககிட்ட போய் நீ கற்றுக்குங்க. ரொம்ப பிரமாதமான அற்புதமான பயிற்சி, ரொம்ப அருமையாக இருக்கும். காரில் போகும்போதே பண்ணலாங்க, பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம். நான் வாசியோகம் பண்ணுறேன்னு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கே தெரியாதுங்க. நம்ம பண்ணுறது யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாமல் எங்கே வேணாலும் பண்ணுற பயிற்சிங்க. இதுக்கு இடமெல்லாம் தேவையில்லை. அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், பாத்ரூமில் உட்காந்துட்டு பண்ணலாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பண்ணால் போதும், அவ்வளோ பயிற்சி, அவ்வளோ எனர்ஜி இறங்கும். ஸோ வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சி, தயவுசெய்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு பிராணனை அதிகப்படுத்துங்க. கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கேன்சர் எய்ட்ஸ் இருக்கா, வாசியோகம் கற்றுக்குங்க, டெய்லி பண்ணுங்க. எப்பேற்பட்ட கேன்சர் எய்ட்ஸும் குணமாகும். ஏன்னா நேரடியாக பிராணன் இறங்குதா, என்ன வியாதி குணமாகுங்க. எல்லாரும் கற்றுக்கலாம். நோய், சில நோய் குணப்படுத்த முடியாத நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வாசியோகத்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்க. வாசியோகம் மூச்சு பயிற்சிகளுக்கு அப்பா. வாழ்க வையகம்.